இரண்டாம் வகுப்பு முதல் பருவம் பாடம் மூன்று பேசாதவை பேசினால். என்ன குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லா குழந்தைகளும் வீட்டு பாட வேலையை ஒழுங்காக செய்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கொடுக்குற வீட்டு பாட வேலைகளை ஹோம்ஒர்க்கை ஒழுங்காக செஞ்சுருக்கணும். அடுத்தது பேசாதவை பேசினால் அப்படின்னா என்ன? அதாவது மனிதர்களை தவிர வேறு எந்த ஒரு உயிரினமும் பேசாது, இவைகள் பேசினால் என்னவாகும் அதை பற்றி தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த குழந்தையோட பேர் என்னன்னு தெரியுமா? மல்லி. இதுவும் உங்களை மாதிரியே இரண்டாம் வகுப்பு படிக்குது. இந்த குழந்தை எங்கே போகுது சொல்லுங்க? பூங்காவுக்கு போகுது. நம்மளும் இந்த மல்லியோட பூங்காவுக்கு போமா? சரி வாங்க எல்லாரும் பூங்காவுக்கு போவோம். இந்த மல்லி என்ன பண்ணும் தெரியுமா? எங்கே தகவல் பலகை இருந்தாலும் அதை எழுத்து கூட்டி வாசிச்சிருமா. தகவல் பலகை அப்படின்னா நோட்டீஸ் போர்டு, அது எங்கே இருந்தாலும் எழுத்து கூட்டி படிச்சிரும். அதுபோல் நாமளும் எங்கே தகவல் பலகை நோட்டீஸ் போர்டு இருந்தாலும் எழுத்து கூட்டி படிச்சிடணும். அந்த மல்லி பூங்காக்குள்ளே நுழைய போகிறாங்க. நுழைவாயில் தகவல் பலகையில் என்ன எழுதி வச்சுருக்காங்க? வருக வணக்கம். அதுக்கு கீழே உள்ள படத்தில் பாருங்கள், தகவல் பலகையில் என்ன எழுதியிருக்குது வாசிப்போமா? பூக்களை பறிக்காதீர். மல்லி பூங்காக்குள்ளே நடந்து போகிறாங்க. போகிற வழியில் பூக்கள்லாம் நிறையா இருக்குது. அட அழகாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து எங்களை பறிக்காமல் பார்த்ததுக்கு நன்றி அப்படின்னு பூக்கள் நினைக்குது. உடனே மல்லி சொல்கிறாங்க, பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. அந்த பூக்கள்லாம் நிறையா இருக்கிற இடத்துல என்ன நோட் தகவல் பலகை இருக்குது? பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு இருக்குது. நம்மளும் மல்லி மாதிரி இயற்கையை பாதுகாக்கணும். பக்கம் 22, அங்கே தகவல் பலகையில் என்ன எழுதியிருக்குது? மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். மல்லி ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் மூணு குழந்தைங்க நின்றுட்டுருக்குறாங்க. உடனே மல்லி ஊஞ்சலை விட்டு கீழே இறங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆளட்டும் அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டாங்க. இது ரொம்ப நல்ல பண்பாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அங்கே ஒரு தகவல் பலகை இருக்குது, அங்கே என்ன எழுதியிருக்குது எல்லோரும் வாசிப்போமா? மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர். மல்லி மாதி நம்மளும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும். அளிப்பீங்களா? வாய்ப்பு கொடுப்பீங்களா? அடுத்தது அந்த படத்துக்கு கீழே உள்ள தகவல் பலகையில் என்ன எழுதியிருக்குது வாசிப்போமா? உணவை வீணாக்காதீர். அதுக்கு கீழே பாருங்களே, கீழே இறைக்காமல் சாப்பிடுகிறாய், பாராட்டுக்கள் அப்படின்னு மேசை மல்லியை பார்த்து சொன்னது. உடனே மல்லியும் அந்த மேசைக்கிட்ட பேசினது. என்ன பேசினது? உணவை வீணாக்கக்கூடாது, ஈக்கள் மொய்க்கும் அல்லவா அப்படின்னு மல்லி மேஜைக்கிட்ட சொன்னது. அங்கே ஒரு தகவல் பலகை இருக்குது, அங்கே என்ன இது இருக்குது எல்லோரும் வாசிப்போமா? உணவை வீணாக்காதீர். நம்மளும் மல்லி மாதிரி உணவை கீழே சிந்தாமல் இறைக்காமல் ஒழுங்காக சாப்பிடணும். அதுக்கு கீழே உள்ள படத்தில் பாருங்கள், ஒரு தகவல் பலகை இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு வாசிப்போமா? குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர். மல்லி கையில் குப்பை வச்சுருக்குது. அந்த குப்பையை கீழே போட்டால் புல்தரை பாலாகும் அப்படின்னு குப்பை தொட்டியில் போடலாம் அப்படின்னு நடந்து போகுது. உடனே குப்பை தொட்டி பேசுது, என்னை பயன்படுத்தினாய் நன்று அப்படின்னு சொன்னது. அங்கே ஒரு தகவல் பலகை இருக்குது, அதில் என்ன எழுதியிருக்குது எல்லாரும் வாசிப்போமா? குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர். நம்மளும் அந்த மல்லி மாதிரி குப்பையை குப்பை தொட்டியில் தான் போடணும், கண்ட இடத்துல போடக்கூடாது. பக்கம் 23,
மேலே முதல் படத்தில் பாருங்க, அங்கே ஒரு தகவல் பலகையில் என்ன எழுதியிருக்குது வாசிப்போமா? தண்ணீரை வீணாக்காதீர். தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த வழியே மல்லி நடந்து போயிட்டுருக்காங்க. தண்ணி கொட்டி கொண்டு இருக்கிறதே, மூடி விட்டு செல்வோம் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் மூடுறாங்க. உடனே அந்த தண்ணி தொட்டி பேசுது, நீர் வீணாவதை தடுத்தாய், நன்றி அப்படின்னு சொல்லுது. நாமளும் தண்ணியை வீணாக செலவு பண்ணாமல் பார்த்து செலவு பண்ணணும். அங்கே உள்ள தகவல் பலகையில் என்ன எழுதியிருக்குது எல்லாரும் வாசிப்போமா? தண்ணீரை வீணாக்காதீர். அதுக்கு கீழே உள்ள தகவல் பலகையில் என்ன எழுதியிருக்கு வாசிப்போமா? வருகைக்கு நன்றி. மல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியம் அப்படின்னா என்னது? வியப்பு. வியப்பாக இருக்கிறது, இங்கே எல்லாமே பேசுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு தகவல் பலகையில் என்ன எழுதியிருக்குது? தங்கள் வருகைக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்குது. மல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறாங்க. அதுக்கு கீழே உள்ள படத்தை பாருங்களே. மல்லி எந்திரி, பூங்காவுக்கு செல்ல நேரம் ஆயிடுச்சு, எந்திரி அப்படின்னு அம்மா அனுப்பிடுறாங்க. ஓ, நம்ம கண்டது கனவா அப்படின்ட்டு வேகமாக எந்திரிச்சிட்டாங்க. மல்லி இதுவரை கண்டது எல்லாமே கனவாயிடுச்சு. என்ன குழந்தைகளே, இந்த பாடத்திலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த மல்லி மாதிரி நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும், அறிவிப்பு பலகை படிக்கணும், இயற்கையை நேசிக்கணும். அடுத்தது பக்கம் 24, பயிற்சி. படித்து பழகுக. எல்லாரும் படித்து பழகுவோமா? எல்லாரும் படிப்போம். முதல் பாருங்க. பூக்களை பறிக்காதீர். பூ இக்கலை இப் பூக்களை பறி இக்காதீர் பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர். மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். இதை எழுத்துக்கூட்டி படிப்போமா? மற்றவருக்கும் இக்குயும் மற்றவர்க்கும். வா இப்பு வாய்ப்பு அலி இப்பீர் அளிப்பீர். மற்றவர்க்கும் வாய்ப்பு அளிப்பீர். அடுத்தது பாருங்க. உணவை வீணாக்காதீர். உணவை வாசிப்போமா? உணவை உணவை வீணாக்காதீர். வீணாக்காதீர் வீணாக்காதீர். உணவை வீணாக்காதீர். அடுத்தது பாருங்க. குப்பையை தொட்டியில் போடுவீர். வாசிப்போமா? குப்பையை கு இப்பை ஐ இத் குப்பையை தொட்டியில் தோ இட்டி இ இல் தொட்டியில் போடுவீர். போ டு வீர் போடுவீர். குப்பையை தொட்டியில் போடுவீர். அடுத்தது பாருங்க. தண்ணீரை வீணாக்காதீர். தண்ணீரை த இன் நீரை தண்ணீரை வீணாக்காதீர். வீணாக்காதீர் வீணாக்காதீர். தண்ணீரை வீணாக்காதீர். அடுத்தது அது கீழே பாருங்க. எழுதி பழகுக. நம்ம இப்போ எழுதுனதை என்னென்ன சொல்கிறோமோ அதை எழுதணும். பூங்கா, கனவு, பூக்கள், குடிநீர், ஊஞ்சல், குப்பை தொட்டி. அதுக்கு கீழே பாருங்கள் பொருத்தமான குறியீடுக. சரியாக தவறாக குறிக்கணும். நம்பர் 1, மல்லி சென்ற இடம் கடற்கரை, தவறு. நம்பர் 2, மல்லி கண்டது கனவு, சரி. நம்பர் 3, மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள், தவறு. நம்பர் 4, மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள், சரி. நம்பர் 5, மல்லியை எழுப்பியவர் அப்பா, தவறு. அதுக்கு கீழே பாருங்கள் பொருத்துக. எல்லாரும் பொருத்துவோமா?
வரிசை எண் ஒன்று பூக்கள் என்ன வரும் தகவல் பலகையில் என்ன படிச்சீங்க பூக்களை பறிக்காதீர் நம்பர் இரண்டு ஊஞ்சல் மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர் நம்பர் மூன்று தண்ணீர் குழாய் தண்ணீரை வீணாக்காதீர் நம்பர் நான்கு குப்பை தொட்டி குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர் நம்பர் ஐந்து உணவு மேசை உணவை வீணாக்காதீர் அடுத்தது அது கீழே பாருங்க வாய்மொழியாக விடைத்தருக நீங்க இதை யோசிக்கணும் யோசிச்சு பதில் சொல்லணும் அதுக்கு கீழே பாருங்க விடை எழுதுக இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் விடை எழுதியிருக்கணும் பக்கம் 25 மேலே பாருங்க நீங்கள் இவர்களிடம் என்ன சொல்வீர்கள் முதல் படத்தை பாருங்க இந்த சிறுமி மின்சாரத்தில் விளையாடுது சிறுவர் சிறுமியர் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது தொடக்கூடாது அடுத்த படத்தை பாருங்க மருத்துவமனையில் அந்த சிறுவன் சத்தம் போட்டுட்ருக்கான் மருத்துவமனை அப்படிங்கிறது நோயாளிகள் இருக்கிற இடம் அங்கே யாரும் சிறுவர் சிறுமியர் சத்தம் போடக்கூடாது அமைதியாக இருக்கணும் அடுத்த படத்தை பாருங்க அந்த சிறுமி உணவை கீழே கொட்டுறாங்க நமக்கு தேவையான அளவை நம்ம எடுத்து சாப்பிடணும் அதிகமாக போட்டு உணவை வீணடிக்கக்கூடாது கடைசி படத்தை பாருங்க அந்த சிறுவன் அந்த விலங்கு மேலே கல் வீசுகிறான் நம்ம எந்த ஒரு விலங்குகளையும் துன்புறுத்தக்கூடாது அன்பாக நேசிக்கணும் படத்துடன் பொறுத்துக எல்லாரும் பொறுத்துவோமா முதல் படத்தை பாருங்க அது என்ன படம் பயண சீட்டு வாங்குவீர் அப்படின்னு சொல்லுது அது கீழே உள்ள படத்தை பாருங்க அது என்ன சொல்லுது சொல்லுங்க படிகளில் பயணம் செய்யாதே அடுத்தது எதிர்ப்புறம் பாருங்க முதல் படத்தை பாருங்க கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அது கீழே உள்ள படத்தை பாருங்கள் அது என்ன பேசியிருக்கோம் வரிசையில் நின்று ஏறுவீர் அடுத்தது அதுக்கு கீழே உள்ள படத்தை பாருங்கள் பொருத்தமான பெயரை உரிய கடையில் எழுதுக கடை கொடுத்துருக்காங்க அந்த கடைக்கு நேராக அது என்ன கடை அப்படிங்கிறத நம்ம பெயர் எழுதணும் முதல்ல உள்ள கடை என்ன கடை ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது அது என்ன கடை இனிப்பகம் கீழே உள்ள கடை என்ன கடை பல்பொருள் அங்காடி அடுத்தது மேலே பாருங்கள் அது என்ன கடை ஆடையகம் அதுக்கு கீழே உள்ள கடையை பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க உணவகம் இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் படித்து எழுதியிருக்கணும் அடுத்த வகுப்பில் பாடம் 4 நானும் நாங்களும் அப்படிங்க பற்றி படிப்போம் நன்றி